சிபிஐ கூடுதல் இயக்குநராக தமிழகத்தைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி அர்ச்சனா ராமசுந்தரம் நியமனம் செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசுக்கும் ஊழல் கண்காணிப்புத்துறை துறை ஆணையத்திற்கும் இடையே பிரச்சினை மூண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக இருந்த அர்ச்சனா ராமசுந்தரம் மத்திய அரசு பணிக்கு மாற்றம் செய்யப்பட்டு சிபிஐ யின் கூடுதல் இயக்குநர் பதவிக்காக சமீபத்தில் நியமிக்கப்பட்டார் இந்த பெருமையை பெறும் முதல் பெண்ணான இவரை சிபிஐ இயக்குனர் ரஞ்சித் சின்ஹாவே பரிந்துரை செய்ததாக கூறப்பட்டது இந்நிலையில் அர்ச்சனா ராமசுந்தரம் நியமனத்தில் சிக்கல் மூண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சிபிஐ கூடுதல் இயக்குநர் பதவிக்கு பரிசீலனையில் இருந்த பெயர் பட்டியலில் அர்ச்சனா ராமசுந்தரத்தை தவிர தமிழகத்தைச் சேர்ந்த ஐ பி எஸ் அதிகாரி அசோக் குமார் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அதிகாரி பச்னந்தா ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது பணி நியமனத்துக்கான மத்திய அமைச்சரவைக் குழு மத்திய பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை அமைச்சரிடம் இருந்து மூன்று பெயர்கள் அடங்கிய பட்டியலை கேட்டு பெற்று அர்ச்சனா ராமசுந்தரம் பெயரை இறுதி செய்துள்ளது அர்ச்சனா நியமனம் தொடர்பாக சொலிசிட்டர் ஜெனரலிடம் சட்ட ரீதியாக கருத்து கேட்க போது ஒரு பெயரை மட்டும் சிசிவி பரிந்துரை செய்த காரணத்திற்காக அதை நிராகரிக்க அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று அவர் தெரிவித்ததாக தகவல்கள் கூறுகின்றன இதையடுத்து அர்ச்சனா ராமசுந்தரம் நியமனத்தில் சிக்கல் எழுந்துள்ளதாக தெரிகிறது